அவர்களுடைய சாதனைகளையும் விலக்கி பாடுவர் பிள்ளையை தமிழால் பாடுவதால் இது பிள்ளைத்தமிழ் என்று அழைக்கப்பட்டுள்ளது பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களாக ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரு பாலருக்கும் பொதுவான பருவங்களும் உண்டு காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதில் கடைசி மூன்று பருவங்கள் ஆண்பால் பிள்ளைக்குரியது சிற்றில் சிறுவரை சிறுதேர் அதை போன்றே கடைசி மூன்று பருவங்கள் பெண்பால் குரியது கழங்கு அம்மானை ஊசல் இவை மூன்றும் ஒரு சேர அமையக்கூடிய பாடல்கள் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் இரண்டாம் பருவம் செங்கீரை பருவம் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்தாம் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை சிங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்து ஆடுமாம் அந்த பருவத்தையே செங்கீரை பருவம் என்கின்றோம் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கின்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவண அரைவடங்கள் ஆடட்டும் பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடட்டும் உச்சி கொண்டையும் அதில் சுற்றிய கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும் தொன்மையான வைத்தியநாதபுரையில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க இவற்றுள் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக நூல்வெளியாக குமரகுருவர் இயற்றிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தில் எட்டாம் பாடல் பாடப்பகுதியாக நமக்கு இடம்பெற்றுள்ளது தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் அமைந்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் இது பாடப்பெறும் இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பாடப்பெறும் குமரகுருவரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் கந்தர் கழிவெண் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலே பிள்ளை பிள்ளைத்தமிழின் பாடல் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதை ஒரு முறை வாசிச்சு விடுறேன் கவனிங்க செம்பு நெடி கிங்கினியோடு சிலம்பு கலந்தாடு திருவரையறை ஞானரை மணியோடு மோழி திகழறை வடமாடு பைம்பு நுசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாடு பட்ட பொட்டுடுவட்ட சுட்டி பதிந்தாடு கம்பி விதம் புதி குண்டல முங்குழை காதும் அசைந்தாட கட்டிய சுழியும் முச்சிய முச்சி கதிர்முத்துடுமாட பம்ப மீனியும் மேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதிவைத்தியநாத புருகுகனாடு ஆடுக செங்கீரை மீனு உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்